நாளங்களில் குதித்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயே தமிழரின் திருவடி வணக்கம். நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன். அவரை ஏன் நேசிக்கின்றேன், ஏன் விரும்புகிறேன், பல காரணங்கள் இருக்கின்றது. அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார். ஒவ்வொன்றிலும் தரவுகள் இருக்கும். அதே போல மொழி காப்பதில், இனங்காப்பதில் முன் நிற்கின்றார். இதெல்லாம் எல்லாருக்கும் வருவதில்லை, ஒரு சிலர் வரும். அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். இங்க நான் என்னமோ நினைச்சு பேச நினைச்சேன், நான் தலைமை தாங்கி இருக்கிறேன், இங்க பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும். ஆனா இப்ப அதுக்குரிய நேரம் இல்லை, ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது. ஒண்ணு மட்டும், ஏன் அவரை நேசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு. ஏன்னா அவர் இவ்வளவுலாம் பேசுறாரு, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் மேல ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கூட்டம் கூட்டினாருங்க, 5000 பேரை திரட்டினாரு, அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு. யார் செஞ்சிருக்கிறார்? அவங்க அப்பாவை தொல்காப்பியர்னு மாத்தினாரு. அந்த பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க, அவர் பேரு ஒரிஜினல் பேரு எனக்கு என்னன்னு தெரியாது, வட்டி அரசு. அதே மாதிரி நீங்க சோறு விளம்பரம் எல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் ரமேஜ் குமேஜ் அமே இவன் என்னென்னமா இருக்கும். ஆனா இவங்க கட்சி சுவர்ல பாருங்க, சிந்தனை செல்வன், வன்னியரசு, சிற்பி, என்னென்னமா அத்தனையும் தூய தமிழ் பெருகள். அதனாலதான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு. அவர் உண்மையை தான் பேசுவார், பெரும்பாலும் உண்மையை பேசுவாரு. அவர் எதையும் பேசாத உண்மைகள் கிடையாது. அவர் பாராளுமன்றத்துல பேசுறேன் பாத்தீங்களா, அத்தனைக்கும் ஆவலம் இருக்கும், யாரும் பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் கூட இது சில கருத்துக்கள் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அவர் பணி இருக்கனால என்னால சொல்ல முடியவில்லை. அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தா அதுல நான் அறிவியல் பத்தி சில வந்தேன். ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அறிவியல் சம்பந்தம் பேசுவாரு. அவர் சொல்ற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பத்தியோ, தமிழ் தேசிய பத்தியோ, திராவிட கருத்தியல் சொல்லுவாரு. அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுறாரு. இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்க. இப்போ ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, என் முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே 5000 ஆண்டு உள்ள கண்டுபிடிச்சிட்டாரு. ஏங்க 11000 அடிக்கு மேல போனா சுவாசிக்க முடியாதுங்க. அது இங்கேயே நிறைய பேர் இப்ப ஆக்சிஜன் இதை வச்சுதான் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்துல பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம? இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதான்? சரி, இதை விடுங்க, அவருக்கு பணி நிறைய இருக்குது. இருந்தாலும் இவர நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார், ஒன்னே மட்டும் சொன்னேன், அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன், சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும். தலைவர்களை பொறுத்தா, அதுல இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா, இந்த திரையுள்ள சதங்கங்கள் சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கணும்னாரு. அவர் முகிலன்னு யாரும் சொன்னாங்க, ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடையாது. ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க, ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க? நம்ம என்ன செய்யறது? அநியாயம் நடக்குது, கமலக்கண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. யாரு காப்பாத்துறது? அரசியல்வாதி வந்து நீங்க திருந்தினா திருந்தி வாங்கினாலே. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட வர அவர் உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காலச்சீட்டுக்கு 60000 ரூபாய் ஆகுது. இதை கொடுக்காதீங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா? சம்பளத்தை குறைச்சுன்னா குறைச்சு கொடுத்துருவாங்களா? இங்க 100 கோடினா அடுத்த இல்லைன்னா 125 கோடி கொடுக்குறேன், நீங்க கொடுக்கணும், அதை பிளாக்ல கொடுத்துருங்க. இது நடைமுறை தான். இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லை துணை முதல்வர்களோ திருத்து, அவங்களாம் கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான், எப்படி கேட்பாங்க? இது நம்ம தான் முதல் திருந்தனா என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில்துறையும் நல்லா இருக்கும். நம்ம பணம் வாங்கக்கூடாது, ஏழைப்பாளைகள் வாங்குறதை வச்சு விட்டுருங்க. ஒரு தயாரிப்பாளர் என்பது யாரு? பணம் கொடுத்து பண்ண நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம், இது எங்க போய் சொல்றது சொல்லுங்க? இப்ப சமீபத்தில் இப்ப பாத்துறீங்க, எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது, நீங்க திருமணத்துங்கிறது, ஒவ்வொரு திருமணத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுகிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? அந்த விற்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்க விற்கிறீங்களே, நாளைக்கு எதை நீங்க விற்க மாட்டீங்க? எவ்வளவு கொடூரம் இது! நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் முதல் நம்ம திருதிட்டு நம்ம தலைவர்கள்ட்ட போய் சொல்லி, ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நாங்க ஒரே குரலா எழுப்பி சொல்கிறோம், எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க.
நம்ம முதல்வரும் செய்வாரு, துணை முதல் அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு. நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், நீங்க எப்பயோ கூட துணையா இருக்கணும். ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும், மொழி காக்க முடியும், திராவிட தேசியம் விட்டுருக்க, அது வேற, அது பிரச்சனை வேற. அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது, சும்மா குழப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணுதாங்க. தெலுங்கானங்களை வெட்டி விட்ட முடியுமா? ஏன் தெலுங்கார நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கு என்ன பேசுங்கன்னு பாருங்க, தெலுங்க பிரிச்சு பாருங்க. சமஸ்கிருதமும் தமிழும் தான் இருக்கும். நீங்க மலையாளி பேசுற பாரு, அவன் தான் தூய செந்தமிழ் பேசுறான். நம்ம கொடுந்தமிழ் பேசிருக்கிறான், நம்ம தண்ணிங்கிறான், அவன் வெள்ளாங்கிறான், நீ நம்ம சொல்லுங்கிறான், அவன் பறையன்னு சொல்றான், எல்லாம் செந்தமிழ். இவங்களால விளக்க முடியாது, உன்னோட ஒண்ண கலந்துட்டான். இது யதார்த்தம், கலப்பு, கலப்பு தான் மாற்றம். 1379 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மெண்ணெய்க்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கலந்தா கெமிக்கல் உருவாச்சு. நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துதான் தண்ணி, கலப்பு இல்லாட்டி ஒண்ணும் இல்லை, அதை மாற்றம். அதனால இதெல்லாம் ஒரு விரிவான இது, இது இங்க சொல்றதுக்கு இல்லை அண்ணா. அதனால இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்ல வந்துட்டேன். இந்த தம்பி நம்ம சங்கத்துல தான் மெம்பரா இருக்கிறாரு. ஆனா ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அழகான ஒழிப்பு இது, நான் ரசிச்சு பார்த்தேன். ஏன்னா நாங்களா நிறைய படம், நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்ல. எனக்கு ஓரளவு அளவுகோல் இருக்குல்ல, இதுதான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உண்மையில அழகான ஒளிப்பதிவு, ஒளிப்பதிவு எல்லாமே நியூஸ் ரைட்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை கூட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்ட்ட சொல்றேன், ஏன் வயசுக்கு ஏத்த கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். நான் 45 வயசுல ஹீரோவா நடிக்கிறான், நான் போய் இப்ப ஹீரோ நடிக்கலாம், ரஜினி நடிக்கிறான், ரெண்டு டை அடிச்சுட்டு போய் நடிக்கவா? நானே ஜமீன் கோட்டைன்ற படத்துல ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம். ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன், ஏன்னா எனக்கு அப்ப வயசு 44. ஏன்னா 44 போய் இப்பறம் நம்ம டான்ஸ் ஆடுறது, பொண்ணை போய் தொடுறதுன்ட்டு தொடவே இல்லை ஹீரோயினிய. ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன், அவ்வளவுதான். அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு. என்ன இடம், எந்த கேரக்டர், யாரு யாரை செய்து எதை செய்யணும்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும். அது மாதிரி இந்த படத்துல இது காதல் படம், காதல் மலர்ன்ற படம், நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குது இல்லை, நெஞ்சு ஆனந்தமாவே இருக்குது. ஏன்னா தம்பி அசோசியேஷன் வந்தாரு, டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தாரு, முரளியும் வந்தாரு, இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற முரளி, முரளியும் வந்தாரு, வந்து பேசுறாங்க, தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதனால இதை பார்த்து பண்ணுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த களத்துல வந்து இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்து விடைபெறு. நன்றி, வணக்கம்.